நம்ம பார்க்க போகிறது எறா குழிப்பணியாரம். அதாவது இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள் தான் எல்லாமே. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா 2 கப்பு பச்சரிசி மாவு, 1 கப்பு துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/4 கப்பு வந்து எறா எடுத்துருக்குறேன், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கலர் உங்களுக்கு தேவையோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 முட்டை, தேவையான அளவு உப்பு. தேவையான பொருட்கள் 2 கப்பு மாவு, பச்சரிசி மாவு 2 கப்பு, தேங்காய், வெங்காயம், எறா, பச்சை மிளகாய், கருகப்பிலை, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு, முட்டை, தேவையான அளவு உப்பு, அது போட்டு எல்லாம் மிக்ஸிங் பண்ணேன். எல்லாம் மிக்ஸிங் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணிய. தோசை மாவு பார்த்துக்கு இப்படி கலந்து வச்சுக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பணியார் சட்டி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் போடுங்க, 1 குழிக்கு எண்ணெய் போடணும். எல்லாம் வீட்டில் இருக்க பொருட்கள் தான், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அழகாக ஊற்றி பசங்க சூழ்நிலை வந்தோடனே செஞ்சு கொடுத்துடலாம். சிம்பிளானது.
இதோ எறா குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி அடுத்த வாரத்தில் புது புது ரெசிபியோடு உங்களை பார்க்கலாம்.